காலம் மாறினா ஆட்சி மாறுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆட்சியால் காலத்தையே மாற்றிருக்காங்கன்னா உங்களால் நம்ப முடியுமா? ஒரு வருஷத்துக்கு 365 நாள்னு யார் வேணால் இப்போ சொல்லலாம், ஆனால் ஒரு வருஷத்துக்கு 304 நாள் தானா உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, அது எப்படின்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு ஸ்பீக்கர் ஷோ, த டேல்ஸ் ஆஃப் தாட்ஸ். லெட்ஸ் மேக் மெஸ்மரைஸ். பொதுவாக நம்ம வீட்டில் கேலண்டர்ஸ் இருக்கும், ஆனால் அதை ரெண்டு டைப்பில் பார்த்துருப்போம். ஒன்று மந்த்லி கேலண்டராக யூஸ் பண்ணுவோம், இன்னொன்று டெய்லி கேலண்டராக யூஸ் பண்ணுறோம். இப்போ பசங்கள்லாம் மொபைல்லையும் லேப்டாப்லையும் தான் பார்க்குறாங்க கேலண்டர்ஸே, பிகாஸ் கேலண்டர்ஸை பொதுவாக யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறதே லீவ் எப்போ வருங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்கு தான். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கேலண்டர்ஸ் எல்லாமே கிரகோரியன் கேலண்டர்னு சொல்லுவாங்க. இது இப்போது நமக்கு எல்லாமே தெரியும், 1 இயருக்கு 12 மந்த்ஸ் தான், அந்த 12 மந்த்ஸ் 35 டேஸ் தானே. பட் இதுக்கு முன்னாடி இருந்த ஹிஸ்ட்ரியை போய் பார்க்கணுன்னா வே ரோம் ரூலிங் பீரியடுக்கு போயிடலாம். அப்போது நிறைய கேலண்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க மதத்தை பேஸ் பண்ணியும் அவங்களோட வாழ்வியல் முறையை பேஸ் பண்ணியும் எகிப்தியன், லூனார், ஜூலியன் அப்படின்னு பல வகையான கேலண்டர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீர் நடந்த முறையில் அவங்களோட வருஷத்துக்கு 10 மாதம் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு ரூலிங்கில் வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ இதில் 10 மாதத்துக்கு 304 நாள் தான், அப்போ மீதி இருக்கிற 61 நாள் வந்து குளிர்காலம். அதை வந்து எந்த ஒரு டேஸுமே எந்த ஒரு மந்தோட நேமே ஸ்பெசிஃபை பண்ணலை. ஸோ அதனால் அவங்க வந்து 304 டேஸ் தான் ஒரு இயருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது வந்து ஒரு ரோமன் பீரியடில், அதற்கு முன்பு BCE 45. அப்போ வந்து என்னென்னா, ஒரு ரோமன் பீரியடில் வர ஜூலிய சீசர் அவர் தான் வந்து என்னென்னா அந்த சோலார் சிஸ்டத்தை நம்ம வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும், சோலாரோட அந்த சர்க்கிளுக்கு ஈக்குவலாக நம்மளோட கேலண்டர்ஸை நம்ம வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 மாதத்தை அவங்க வந்து ஆட் பண்ணுறாங்க. அந்த 2 மாதம் தான் பிஃபோராக வந்து அந்த 10 மாதத்தை ஈக்குவலைஸ் பண்ணி 12 மந்த்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. அதுதான் ஜனவரியும் பிப்ரவரியும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த 10 மாத கணக்கில் ஜூலைக்கும் ஆகஸ்ட்டுக்கும் ஜூலை ஆகஸ்ட்டுங்கிற நேமே கிடையாதாங்க. ஜூலை வந்து என்னென்னா 10 மாதம்னு வைக்கும்போது 5வது மாதமாக இருந்தது, அதோட பேர் குவின்க்லிசிஸ் அப்படின்னா லேட்டினில் 5 அர்த்தம். ஸோ அது வந்து 5வது மாதம். அதே ஆகஸ்ட்டை பார்த்தீங்கன்னா செக்ஸ்லிஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படின்னா லேட்டினில் 6 அர்த்தம். இப்போது ஜனவரியும் பிப்ரவரியும் நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணும்போது 1st மந்த்தாக பிகினிங்கில் வச்சதுனால இப்போது இது வந்து 7-8 வந்துருச்சு. ஸோ பொதுவாக நம்ம அப்பையிலேருந்து ஃபாலோ பண்ணது ஆட் நம்பர்ஸ்னால் ஒரு மந்த்துக்கு 31 டேஸ் வரும், ஈவன் நம்பர்ஸ்னால் ஒரு மந்த்துக்கு 30 டேஸ் வரும். அது பிப்ரவரி எக்ஸப்ஷன், 28 டேஸ் வரும், அதே லீப் இயரில் 29 டேஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த ரோமில்னா அந்த கேலண்டர்ஸை ஃபஸ்ட்டு இன்வென்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜூலிய சீசர் ஆட்சி பீரியடில் ஜூலிய சீசர் இந்த ஜூலியன் கேலண்டர் கிரகோரியனை வந்து அவங்க ரூல் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணனால குவான்க்லிசிஸுங்கிற பேரை மாற்றி ஜூலியஸ் அதாவது ஜூலைன்னு வச்சாங்க. ஸோ அவரோட மருமகன் அவர் வந்து அகஸ்த சீசர். அவங்க வந்து என்னன்னா அவரோட மருமகனுக்கு அதாவது என்னன்னா அவர் மாமா வந்து இந்த ஒரு பெருமையை பெற்று அவர் ஜூலையில் வந்து 31 நாள் வச்சுருக்காங்க. ஸோ அகஸ்த சீசருக்கு அந்த டேஸ் மேலே ஈகோ வந்துருச்சு, எப்படி என் மாமாவுக்கு மட்டும் 31 டேஸ் வரலாம், ஏன்னா இவர் பிறந்தது வந்து அந்த ரூலிங் பீரியடில் ஆகஸ்ட் மந்த். ஸோ அது வந்து என்னன்னா செக்ஸ்லேஷன் சொன்னோம் 6th மந்த், இவர் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணதுக்கப்புறம் 8th மந்த்தாக வந்திருக்கும், 8th மந்த்துங்கிறது ஈவன். ஸோ அங்கே வந்து 30 டேஸ் தான் இருக்கணும். இல்லை இல்லை, எனக்கும் வந்து 31 டேஸ் வேணும்னு சொல்லி, ஏன்னா அவரோட பீரியடில் தான் வந்திருக்காதுனால ஈகோனால கிளாஷ்னால பிப்ரவரிலேருந்து மாற்றின ஒரு டேஸை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணதுனால தான் இப்போது ஜூலைக்கும் ஆகஸ்ட்டுக்கும் 31 டேஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஈகோ கிளாஷை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ ஹிஸ்ட்ரியில் நடக்க முடியாத சம்பவம் கூட நடத்தி காட்டியிருக்காங்க, நமக்கு ரொம்பவே ஒரு மெஸ்மரைசிங்கான ஒரு விஷயம். ஸோ நிறைய பேர் இப்போ தெரிஞ்சிருப்பீங்க ஜூலைக்கும் ஆகஸ்ட்டுக்கும் எதுக்கு 31 டேஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மேலும் நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஹாப்பி டு ஸ்பீக் வித் யூ ஸ்பீக்கர் ஷோ. தேங்க்யூ.